வெல்கம் டு ஸ்மைலி பாக்ஸ். இன்றைக்கி ஒரு மூலிகை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதுதான் ஒரு பயமொழி சொல்லுவாங்க, இல்லைனா ஒரு கவிதையாட்டம் ஒன்று சொல்லுவாங்க. திருமூலர் மந்திரம். உடம்பார் ஐயின் உயிரார் ஐவர் திறமடமைனானும் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அதுக்கேற்ற மாரி இந்த மூலிகை இருக்குது. முசு முசுக்கு இந்த மூலிகை பேர். இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருந்தால் ரத்தத்தை சுத்தமானதுக்காக இது கொடுப்பாங்க. முத்தி முத்திக்காய் எப்படி சாப்பிட்லான்னா, இதை பாலில் கலந்து அவங்க குடிக்கலாம். பால் கலந்து குடிக்கலான்னா பாலை கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அதில் கலந்து குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு அதுமாரி பண்ணலாம், சுடு தண்ணி கலந்து கொடுக்கலாம், இல்லை தேனில் கலந்தும் கொடுக்கலாம். அது இல்லாமல் இதை வந்து தைலமாகவும் லேகியமாகவும் பயன்படுத்தலாம். அது இல்லாமல் முட்டி வலிக்கு பயன்படுத்தலாம், எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இது இந்த இலை வந்து கொரோனாவுக்கும் யூஸ் ஆகுது. கொரோனாவில் 10 டைப்புன்னு சொல்கிறாங்க, ஓவிலேருந்து நிறைய இருக்குது. அந்த 10 டைப்புக்குமே இந்த இலையை பயன்படுத்தலாம். இந்த இலையை பயன்படுத்தினா நுரையீரல் சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் குணமாக்கும். அதை ஒரு சின்ன ஒரு பயமொழி சொல்லுவாங்க, தன்னை எறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை எறியாமல் தானே கெடுகின்றான். அதுமாரி மூளையை எல்லோரும் பயன்படுத்தணும். எல்லாம் இங்கிலீஷ் மெடிசன் சொல்லிட்டு எல்லாம் மருந்து ஊசி போடுறீங்க. ஊசி போட்டால் எல்லா நோயும் வருது, அதால் சைடு எஃபெக்ட்டு உண்டாகுது. நம்ம இயற்கை முறையில் சித்த மருத்துவ முறையில் எல்லா இந்த இலையை சாப்பிட்டிங்கன்னா எந்த நோயும் வராது. இது வந்து ரோட்டு ஓரங்கள் ஏரி ஓரங்கள் எல்லா இடத்துலையும், விளைநிலங்கள் எல்லா இடத்துலையும் பலந்து காணப்படும். நீங்கள் இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இதோடய பயம் வந்து சிவப்பு கலரில் இருக்கும். அதோடய இலையில் வந்து கொஞ்சம் சொனப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுவும் எல்லா இலையுமே சொனப்பிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் தேடி பார்க்கக்கூடாது. இந்த செடியோட ஃபோட்டோ வந்து நாங்கள் போடுறோம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் இது பல நோய்களுக்கு பயன்படுத்துன்னு நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடியே. அது இல்லாமல் இது இதாக கூட கூட்டு பொருளாக வல்லாரை, நாய்த்துளசி, பெருந்துளசி, சிறுந்துளசி, வெண்துளசி, காட்டுத்துளசி இதெல்லாம் நீங்கள் கலந்து, வல்லாரை இதெல்லாம் கலந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உடலில் இருக்கிற எல்லா நோயுமே குணப்படுத்தும். அது இல்லாமல் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கும். முசுமுசுக்கு இலையும் கற்பூரவல்லி இலையும் சீரகம் இது மூணுத்தையும் போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆடாத்தோட கொஞ்சோண்டு ஒரு பச்சை இலை ஒரு துண்டு போட்டுட்டு அப்படியே இறக்கி வச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிவப்பு கலரில் மாறிட்டுருக்கும் அந்த தண்ணி. அந்த தண்ணியை 3 நாள் வச்சுக்கலாம் கெடாமல். ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்ல, வெறும் பானைக்குள்ளே ஊற்றி வச்சா 3 நாள் கெடாமல் இருக்கும். அந்த தண்ணியை தினைக்கும் ஒரு 5 ml அந்த ஊசி அளவு தெரியும்ல, அந்த அளவுக்கு 5 ml எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம், இரவில் தூங்கும்போது குடிக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள்.